வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நான் பொங்கல் வைக்கிறது தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து அரிசியும் சிறுபருப்பையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசியில் வந்து 1 கப்பு பச்சரிசியும் 1/2 கப்பு சிறுபருப்பு எடுத்து வச்சுருக்கேன். பொங்கல் வைக்கிறதுக்கு எப்போவுமே மாவு பச்சரிசின்னு கேட்டு வாங்குங்க. அதுவும் புது அரிசியாக இருந்தால் ரொம்ப நல்லது. பழைய அரிசி இல்லை சாதம் வடிக்கிற பச்சரிசியாக இருந்ததுன்னா ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நல்லா குழஞ்சு குழகுழனு வராது. அதே மாவு பச்சரிசியாக இருந்ததுன்னா பொங்கல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு தான் வந்து மாவு பச்சரிசி வந்து வாங்கிக்க சொன்னேன். இப்போ நான் வந்து மாவு பச்சரிசி தாங்க எடுத்திருக்கேன். 1 கப்பு மாவு பச்சரிசிக்கு 1/2 கப்பு சிறுபருப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். தண்ணி கொதிக்கிற வரையும் அது நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம வந்து பொங்கல் பானை வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ பொங்கல் பானைக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி மண் பானையில் தான் வைக்க போகிறேன். நான் எப்போவுமே வந்து சாமி கும்பிட்றதுக்கு வந்து பித்தளை பானையில் தான் வைப்பேன். பாரம்பரியமாக எப்படி ஊர்லலாம் வைப்பாங்களோ அது மாதிரி உங்கள்கிட்ட வச்சு காமிக்கலாங்கிறதுக்காக தான் இப்போ மண் பானையில் வந்து நான் வச்சு காமிச்சிக்கிட்டு இருக்கேங்க. இப்போ மண் பானையில் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு விபூதியில் வந்து பட்டை போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கணுங்க. உங்களுக்கு எது மாதிரி பழக்கமோ அது மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நம்ம வெண்பொங்கலுக்கு எப்படி தண்ணி சேர்ப்போமோ அதே மாதிரி தான் இதுக்கும் சேர்க்கணும். வெண்பொங்கலுக்கு வந்து 1 கப்பு பச்சரிசிக்கு 6 கப்பு தண்ணி சேர்ப்போம். அதே மாதிரி தான் சக்கரை பொங்கலுக்கும். இப்போ நான் வந்து 1 கப்பு நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். 6 கப்பு தண்ணி சேர்த்து இப்போ நல்லா கொதிக்க வச்சிடலாங்க. இப்போ வந்து மஞ்சள் கொத்தே நம்ம கட்டிடலாம். இப்போவே மஞ்சள் கொத்து கட்டிட்டோம்னா அந்த மஞ்சள் வந்து வீடே ரொம்ப வாசம் இருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. கொதிச்சதுக்கு பிறகு நம்ம அரிசி போடலாம். இப்போ அரிசி போட்டாச்சு. நாங்கள் வந்து அரிசி போட்டதுக்கு பிறகு தான் வந்து பால் சேர்ப்போம். வெறும் தண்ணியில் வந்து பால் சேர்த்து கொதிக்க வைக்க மாட்டோம். இப்போ அரிசியும் சேர்த்தாச்சு, பாலும் சேர்த்தாச்சுங்க. சேர்த்து நல்லா கொதிச்சு வந்து இப்போ பொங்க வரும் இல்லையா, இப்போ அரிசி பால் தண்ணி எல்லாம் சேர்த்து பொங்கி வரும். அந்த சமயம் தான் வந்து உங்களோ பொங்கல் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து அந்த பொங்கல் பானைக்கு முன்னாடி நின்றுட்டு சொல்கிறது வழக்கம். சொல்லி முடித்ததுக்கு பிறகு பார்த்திங்கனாக்கா சாதம் வந்து நல்லா வேகணுங்க. அந்த பச்சரிசி வந்து நல்லா குழஞ்சி வரணும். நல்லா குழஞ்சி வந்ததுக்கு பிறகு தான் நம்ம வந்து சக்கரை சேர்க்கணும். இப்போ 1 கப்பு அரிசிக்கு 1¼ கப் வந்து நான் வெல்லம் வந்து இடித்து வச்சுருக்கேன். இப்போ சாதம் நல்லா வெந்துடுச்சுங்க. வெந்ததுக்கு பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை வந்து அது கூட சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து தண்ணி வந்து இப்போ ஜாஸ்தியாச்சு கம்மியாச்சு அப்படின்னு சொல்லி பயப்பட தேவையில்லை. நீங்கள் எப்போவுமே பொங்கல் வைக்கிறப்போ பாத்திரத்தில் வந்து வெந்நீர் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். அரிசி போட்டதுக்கு பிறகு தண்ணி ஜாஸ்தி ஆச்சுன்னு சொன்னாக்க நீங்கள் மோண்டு 2 கரண்டி வந்து தண்ணியை மோந்து வச்சுக்கலாம். அதே வந்து கம்மி ஆகிடுச்சுன்னு சொன்னாக்க நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க வெந்நீரில் வந்து கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பச்சை தண்ணி மட்டும் ஊற்றக்கூடாது. வெந்நீரை வந்து வெதுவெதுப்பான வெந்நீர் ஊற்றி நம்ம கிண்டிக்கலாம். வந்து எப்போவுமே வந்து பொங்கல் பானை நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் வந்து நான் இந்த சின்ன பானையில் வந்து ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கிற மாதிரி நான் இப்போ அரிசி போட்டிருக்கேன். இப்போ வெள்ளமும் போட்டதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. இப்போ நல்லா இன்னும் 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளேயும் வந்து நம்ம முந்திரி திராட்சை வந்து வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ வந்து தேவையான அளவு நெய் சேர்த்து முந்திரி திராட்சை எல்லாம் வந்து வறுத்துக்கலாம். வறுத்ததுக்கு பிறகு நம்ம இந்த வெந்துக்கிட்டு இருக்கு இல்லையா பொங்கல், அதில் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்ததுக்கு பிறகு இன்னும் உங்களுக்கு தேவைன்னாக்க இன்னும் கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் சேர்த்ததுக்கு பிறகு இடித்து வச்சுருக்க 2 ஏலக்காயும் இது கூட சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு, ஏற்கனவே வந்து பார்த்திங்கனாக்கா வெள்ளத்தில் வந்து கொஞ்சம் உப்பு இருக்கும். இருந்தாலும் நீங்கள் லைட்டாக வந்து உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்போ கேஸ் ஆஃப் பண்ணதுக்கு பிறகு அந்த ஓரமெல்லாம் பார்த்திங்கன்னா பொங்கல் பானை ஃபுல்லாக வந்து நம்ம வேக வைக்கிறப்ப வடிஞ்சிருக்கும். இப்போது சாதம் அங்கே இந்த பக்கம் இந்த பக்கம்லாம் கொட்டி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து தண்ணி தொட்டுக்கிட்டு நல்லா சுத்தமாக பானை வாயெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு அழகாக எடுத்துகிட்டு போய் நம்ம வச்ச சூரிய பகவானுக்கு நேராக வச்சு நம்ம சாமி கும்பிடலாங்க. இன்றைக்கி பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. டேஸ்ட்டு கூட செம்ம அருமையாக இருக்குது. பார்த்திங்கனாக்கா நம்ம அந்த பால் நெய் முந்திரி திராட்சை எல்லா அளவும் கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு இந்த பொங்கலுக்கு வந்து நீங்கள் சாமி கும்பிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.